வெல்கம் டு தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற மாடல் Realme C11 அப்படிங்கிற மாடலை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 8000 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல். இதனுடைய ரேம் ரோம்னு வந்து பார்த்தா 2+32 வரக்கூடிய ஒரு மொபைல். முதல்ல இப்போ மொபைலை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். Realme C11 ஓகேங்களா. இதனுடைய டிஸ்பிளே சைஸ் பார்க்குறப்போ 6.5 inches. ஆக்சுவலி இதே வேரியண்ட்டில் இது பட்ஜெட் மட்டும் ஒரு 1000 டிஃப்ரெண்ட்டில் C2 வந்து பெட்டரா போயிட்டு இருக்கு. 2+32 வேரியன்ட்ல அவங்க அப்படி இருக்கப்ப இப்ப C11 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன வேரியன்ட் தான். நான் இப்ப அதை என்னங்கிறது உங்களுக்கு சொல்றேன், அப்படியே பாத்துங்க. C11 அப்படிங்கிறது வந்து 6.5 inches வந்திருக்கு. C2 வந்து 6.1 inches தான் இருந்தது டிஸ்பிளே. இது கொஞ்சம் அதை விட டிஸ்பிளே சைஸ் பெருசுன்னு சொல்லலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா அதில் வந்து பேட்டரி பேக்கப் கம்மி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி பேக்கப்போடு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, பேப்பர் கிளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு டைட்டாக எந்த மொபைலும் இல்லை. இதில் தான் இவ்வளோ டைட்டாக கொடுத்துருக்காங்க. கவர் கிழிச்சு தான் ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. டிஸ்பிளே பார்க்குறோம், 6.5 inches, சூப்பர் வியூ ஒரு டிஸ்பிளே, நல்லா இருக்குது டிஸ்பிளே பார்க்குறக்கு. அந்த பேக் கேமரா பார்த்துங்க, அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஆனால் வந்து சார்ஜர் போட்டிருக்காங்க, 5000mAh பேட்டரி பேக்கப்பு. சார்ஜர் என்னென்னா நார்மல் யூஎஸ்பி கேபிள் தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக, எஸ் நார்மல் யூஎஸ்பி கேபிள் தான் போட்டிருக்காங்க. சி டைப் கிடையாது. ஆனால் பேட்டரி பேக்கப் 5000mAh. பட் இதில் இன்னொரு ஸ்பெஷலான ஆப்ஷன் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த மொபைல்லேருந்து நீங்கள் வேறு ஒன்றுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. பேக்கில் வந்து டுவெல் கேமரா, 13+2 ஆக்சஸ்யூல் C2 அதுதான் இருந்தது. ஃப்ரண்ட் 5 megapixel, ரெண்டும் ஒரே மாதிரி தான். பட் என்ன பெட்டரான சாய்ஸ் இது அதுக்கு இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசரும் அதே தான், ஹீலியோ G35 அப்படிங்கிற ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன இதில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ப்ராசர் வந்து கேமிங் சூப்பராக இருக்கும், கேமிங் ப்ராசரு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ப்ராசர் வந்து கேமிங்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதா அப்படிங்கிறத நம்ம கேம் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ நம்ம ஆக்சுவலி மொபைல் ஆன் பண்ணிட்டோம். மொபைல் ஆன் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு கேமரா வியூ பண்ணி காட்டுறேன். கேமரா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 13+2 பேக்கில் ஃப்ரண்ட் வந்து 5 megapixel. நான் ஆன் பண்ணுற கேமரா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. C12 வந்து C11 வந்து பெட்டராக இருக்கும். C2 C11 பெட்டர் தான். கேமரா வந்து 13+2, ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 megapixel. ஓகே, சூப்பராக தான் இருக்குது. கேமராவெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு மோசம் இல்லை, ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா விவோ காம்படேட் பண்ணுறக்காக இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. பெட்டராக இருக்குது. இதை விட ஒரு பெட்டரான மாடலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வாட்சிங் தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் யூ.